தெலுங்கானாவில் அரசு போக்குவரத்தில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் அவர்களுக்கு நிலுவையில் இருக்கிற ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தை உடனே பேசி தீர்க்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்தார்கள். அதேபோல் அவர்களுக்கு இருக்கிற இதர சின்ன சின்ன கோரிக்கைகளை அவர்கள் வைத்தார்கள். ஊதிய உயர்வை அவ்வப்போது அவர்களுக்கு உரிய காலத்தில் கொடுக்காவிட்டால் அந்த தொழிலாளர்களுடைய வாழ்க்கை என்பது மிகவும் துயரம் மிகுந்ததாகும். விலைவாசிக்கு ஏற்ப மற்றதற்கு ஏற்ப அவர்களுக்கும் ஊதிய உயர்வை கொடுக்க வேண்டும். அதை பேச்சுவார்த்தை மூலமாக தீர்ப்பதற்குரிய நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக அந்த தொழிலாளர்கள் வேலைநிறுத்த நோட்டீஸ் கொடுத்தார்கள். வேலைநிறுத்தத்தில் நீங்கள் சென்றால் உங்களை அத்தனை பேரையும் வேலை நீக்கம் செய்வேன் என்று இன்றைக்கு அந்த அரசாங்கம் 48,000 தொழிலாளர்களை ஒட்டுமொத்தமாக கூண்டோடு வேலைநிறுத்தம் செய்திருக்கிறார்கள். இது மிக மிக தவறான ஒரு நடவடிக்கை. தங்களுடைய வாழ்க்கை தேவையை, அவர்களுக்கு இருக்கிற உரிமைப்படியான தேவையை இத்தனை ஆண்டுகளாக 3 ஆண்டுக்கு ஒருமுறை 4 ஆண்டுக்கு ஒருமுறை நடக்கிற ஒரு செயலை அவர்கள் வேண்டும் என்று கேட்டதற்காக இவ்வளோ பெரிய வேலை நீக்கத்தை செய்வது என்பது ஒரு மோசமான ஒரு அறிகுறியை இன்றைக்கு காட்டுகிறது. தொழிலாளர்கள் எதையும் கேட்காமல் ஆமைகளாய் ஊமைகளாய் அடிமைகளாய் வாழ வேண்டும் என்கிற எண்ண போக்கிற்கு நம்முடைய ஆட்சியாளர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளம் இது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் 160,000 பேரை ஒரே நேரத்தில் வேலை நீக்கம் செய்த சரித்திர சாதனையை ஜெயலலிதா அவர்கள் படைத்தார்கள். அந்த வேலை நீக்கம் என்பது தொடர்ச்சியாக அவர்களால் பின்பற்ற இயலவில்லை. ஒரு பக்கத்தில் போராட்டம் நடந்தது, இன்னொரு பக்கத்தில் நீதிமன்ற வழக்குகள் நடந்தது, எல்லாம் சேர்ந்து மீண்டும் அவர்களுக்கு வேலை வழங்குகிற நிலைதான் ஏற்பட்டது. ஆகவே இப்படிப்பட்ட கும்பல் வேலை நீக்கத்தை, கொத்து கொத்தாய் செய்யக்கூடிய வேலை நீக்கத்தை உடனடியாக அவர்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும். தொழிலாளர்களுடைய வேலை நிறுத்தம் என்பது அவர்கள் விரும்பியோ மற்றதோ அவர்கள் செய்வதல்ல. நிச்சயமாக பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படும் என்று அவர்களுக்கு தெரியும். ஆனால் இதற்கு மேல் பொறுத்து கொள்ள முடியாது, சகித்து கொள்ள முடியாது என்கிற எல்லை வருகிற போது அவர்கள் வேலை நிறுத்தத்திற்கு செல்கிறார்கள். வேலை நிறுத்தத்திற்கு அவர்கள் போவதற்கு காரணம் ஒன்று முதலாளிகள் அல்லது நிர்வாகங்கள். இதை நிர்வாகம் பொறுப்பாக நடந்து கொண்டால் வேலை நிறுத்தத்தை தவிர்த்திருக்கலாம். அடக்குமுறை மூலமாக இந்த கோபத்தை அவர்களால் நிச்சயமாக கட்டுப்படுத்த முடியாது என்பதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உடனடியாக அவர்களுக்கு எதிரான அந்த வேலை நீக்கத்தை ரத்து செய்து அவர்களுக்கு வேலை தர வேண்டும். பேச்சுவார்த்தை நடத்தி அவருடைய ஊதிய உயர்வு சம்பந்தமான சுமூகமான முடிவை எட்டுவதற்கு அரசு முன்வர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கை, தொழிற்சங்கத்தினுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையின் அடிப்படையிலே அகில இந்திய அளவிலே அவர்களுக்கு ஆதரவான பல்வேறு விதமான போராட்டங்கள் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வேலை நீக்கம் என்கிற இந்த கொடிய பழிவாங்கலை எதிர்த்து ஆதரவு இயக்கங்கள் மேலும் வலுவாக நடைபெறும் என்பதையும் ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன்.